ஆகியவை புகழ்பெற்ற ஆல்பங்களாகும். அண்மையில் வெளியிட்ட ஃபோர் என்ற ஆல்பம் அமெரிக்காவிலும் இங்கிலாந்திலும் விற்பனையில் முன்னிலை வகிக்கிறது. ஏற்கனவே 4,26,000 பிரதிகள் விற்றுள்ளன. 15 ஆண்டுகள் பாப் பாடகராகவும் சிறந்த நாட்டிய தாரகையாகவும் ஆக இருந்த ஃபியான்ஸ் இப்போது புதிய ஆங்கில திரைப்படம் ஒன்றில் நடிக்கிறார். பிரபல ஹாலிவுட் டைரக்டர் கிளின்ட் ஈஸ்ட்வுட் இயக்கும் இந்த படம் ஏ ஸ்டார் இஸ் பார்ன் என்பதாகும். லார்ட்ஸ் டெஸ்டில் இந்திய அணி திணறி வருகிறது. லார்ட்ஸ் மைதானத்தில் இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதல் டெஸ்ட் போட்டி நடைபெற்று வருகிறது. முதலில் பேட் செய்த இங்கிலாந்து அணி 474 ரன்கள் எடுத்து டிக்ளேர் செய்தது. இங்கிலாந்து வீரர் பீட்டர்சன் அதிரடியாக விளையாடி இரட்டை சதங்கள் அடித்தார். இந்திய அணி தரப்பில் பிரவீன்குமார் 5 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். பின்னர் இந்திய அணி முதல் இன்னிங்ஸை ஆடத் தொடங்கியது. ஆரம்பத்திலிருந்தே தொடர்ச்சியாக விக்கெட்டுகளை பறிகொடுத்த இந்திய அணி ஃபாலோ ஆனை தவிர்க்க போராடி வருகிறது. வரலாற்று சிறப்புமிக்க இந்த டெஸ்ட் போட்டியில் 100வது சதம் அடிக்கும் வாய்ப்பை சச்சின் டெண்டுல்கர் நழுவவிட்டார். ஸ்டுவர்ட் பிராட் வீசிய பந்தில் கேட்ச் கொடுத்து டெண்டுல்கர் 34 ரன்களில் ஆட்டமிழந்தார். பின்னர் டிராவிட்டுடன் ஜோடி சேர்ந்த விவிஎஸ் லக்ஷ்மண் 10 ரன்களில் ஆட்டமிழக்க தொடர்ந்து களமிறங்கிய ரெய்னோவா ரன் எதுவும் எடுக்காமல் அவுட் ஆகி ரசிகர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தினார். தேநீர் இடைவேளையின் போது இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 193 ரன்கள் எடுத்திருந்தது. மீண்டும் முக்கிய செய்திகள். நிலம் அபகரிப்பு வழக்குகளை விசாரிக்க 25 சிறப்பு நீதிமன்றங்களை உருவாக்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. மேலும் புகார்களில் சிக்கியுள்ளவர்களை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கவும் திட்டமிடப்பட்டு வருகிறது. பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் திமுகவின் செயற்குழு கூட்டம் கோவையில் இன்று மாலை நடைபெற்றது. இந்திய கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கருக்கு பாரத ரத்னா விருது கிடைக்க வாய்ப்பு இருப்பதாக டெல்லி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. திருவனந்தபுரம் பத்மநாபசுவாமி கோயிலில் திறக்கப்படாமல் இருக்கும் ரகசிய அறையில் மன்னர் பயன்படுத்திய தங்க கட்டில் இருப்பதாக பரபரப்பு தகவல் வெளியாகியுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் நாளை காலை 7 மணிக்கு. உங்கள் பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காண 3031 3400 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம்.